நான் பார்த்த கதல் உருவம் கிடையாது, காதல் உருவம் உணர்வு பூர்வமான ஒன்று, அதை உணரத்தான் முடியும். ஆக கூட்ட கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு. இந்த கூட்டத்துல என்னுடைய முருகப்பெருமான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு நான் தேடிக்கிட்டேதான் இருக்கேன். கிடைச்சமான இல்ல, அவர் எப்ப வருவாரு எப்படி வருவாரு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல சரியா வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். இருந்தாலும் அந்த முருகப்பெருமானை பத்தி நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் மனசுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல என்ன அமுக்கிக்கிட்டே இருக்கீங்க நீங்க, என்ன பெரிய ரகுமானா? பாட்டு அந்த பாட்டை பாடும்பொழுது சம்பந்தமே நாம பருத்தி எடுத்து இல்ல பலனால இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வாசிக்க தெரிஞ்சவங்க எப்படி வேணாலும் வாசிக்கலாம். அதை வந்து நீங்க பாட தெரியாதவங்க வரும்பொழுது நீங்க கியா கியான்னு அமைக்கிங்க. நான் பாடும்பொழுது நீங்க என்ன வாசிக்கணும் அதை மட்டும் நான் வந்தா நீங்க வியாகியான்னு பாடிக்கிட்டே போகணும். இருந்தாலும் நிறைய விஷயங்களை பேசுறோம். அந்த காலத்துல எல்லாம் தூக்கல் போவாங்க, அன்னப்பறவை மூலமா தூக்கப்படுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நவீன காலமாகி தபால் தந்தி மூலமாக என்ன சொல்லி நான் எழுத என் மண்ணும் குளிர இப்ப எல்லாம் தூதலுக்கு வேலையே கிடையாது. எல்லாமே நேரடி தொடர்புதான், பூரா வாட்ஸ்அப்ல போய்கிட்டு இருக்கு. அதுல இப்ப ஒண்ணு வீடியோ கால் ஒண்ணு வந்திருக்கு, முகத்தை பாத்துக்கிட்டேதான் இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்க. இந்த வசதி எங்க காலத்துல வந்ததுதான், முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு வீடியோ கால் பண்ணி அவருடைய அழகா அன்னைக்கே தரிசித்து அந்த வசதி இல்லாம போயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஆக நிறைய விஷயங்களை பேசுறோம். அதற்கு முன்பாக முருகப்பெருமானை பத்தி நினைக்கும் போது எத்தனை ஆசைகள் இருந்தாலும் எனக்கு பிடித்த மாதிரி Thank you.
இந்த பாடலை பாராட்டி உங்கள் முன்னால் வழியாக நடிக்கும் எம்எஸ்கே மனோரஞ்சனி அவர்களுக்கும், இந்த பாட்டுக்கு இசையமைத்த ராஜமணிகண்டன் அவர்களுக்கும், நரிக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வேன் ஓட்டுநரும் நரிக்குடி முக்குளம் முகமது ரவிக்கு அவர்கள் இருவருக்கும் சேர்ந்த இந்த நூறு அன்பளிப்பு அளித்திருக்கின்றார். அன்பளிப்பு அளித்து விரும்ப சேர்த்த அன்புள்ளதற்கு இடது சிறுவம் கலைத்துறை சிறுவம் கடமாந்த என்ன பாடிட்டாங்க, என்ன வாசிச்சுட்டாங்க, இப்ப இவருக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பிரபாண்ட ரொம்ப அதிகமா பேசாதீங்க, பாடக்கூடிய பாடல்களுக்கு வாசிக்கிற வேலை மட்டும்தான் உங்களோட, அதனால எல்லா பாட்டையும் வாங்கி பாடணும் அவசியம் கிடையாது. நீங்க பாடுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், பாடுங்களா. இந்த பயமா என்ன வந்தாலும் என்ன பயப்பட போறான் அப்படி என்னத்தையா பாதிப்பட போறீங்க? ரொம்ப நல்ல பேர் வாங்கின ஊரு நினைக்கிறேன், பக்கத்து ஊரு தான், கேள்விப்பட்டிருக்கேன். புளியங்குளம், வெதலக்குளம், புளியங்குளம் ரொம்ப அருகில் தான் இருக்கு, அதனால அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. ஒழுங்கா உட்காந்து வாசிக்கிற மாதிரி இருந்தா வாசிங்க, இல்லன்னா பெட்டியை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தோம்னா தொடர்ந்து கிட்டு 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 ஆறுது பாருங்கம்மா. அதாவது விளையாட்டு விளையாகும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு விளையாட போகுது. பேசாம வாய குறைச்சுக்கிட்டீங்க, நான் மட்டும் எந்த பாட்டை வேணா பண்ணுங்க. நீங்க எந்த பாட்டு பண்ணா நான் வாசிப்பேன், எந்த பாட்டு பண்ணாலும் பாருங்க. ஆமா அப்படியாடா, அப்படித்தான் அசிங்கப்படணும் இருந்தா அதை யாராலும் அசிங்கப்படுறது எங்க பரம்பரைக்கு இல்லாம சம்மந்தம்லாம் பேசக்கூடாது. அதாவது சில கருத்துக்களை சொன்னாங்க வந்திருக்கக்கூடிய நேரத்துல, ஏன்னா எல்லாருக்கும் அதாவது இந்த மாதிரி ஊரறிய மைக் போட்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு உரிமை எல்லாத்துக்குமே கிடையாது. நாடக கலைஞர்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த குறிப்பிட்ட நேரத்துல நல்ல கருத்துக்களை மக்களிடம் போய் சேர்க்கணும் அப்படின்ற முறையில விளையாட்டு விளையாகும் அப்படின்ற முறையில் இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது, அதுதான் அந்த ப்ளூ வேல் சொல்லக்கூடிய ஒரு கேம் ஆகப்பட்டது. ஒரு சாதாரண விளையாட்டின் மூலமாக ஒரு மனிதனுடைய உணர்ச்சியை சந்தோஷப்படுத்தி கட்டுப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு விளையாட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம சமீபத்துல நம்ம மதுரையில திருநகர் அருகில கூட மட்டுமல்ல சொல்லக்கூடிய இடத்துல விக்னேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் விளையாட்டின் மூலமாக தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காரு அப்படின்ற நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால இளைஞர்களுக்கு முடிந்தவரையும் சொல்றேன், இளைஞர்களுக்கும் சரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, இந்த இணையதள வசதி உள்ள ஆண்ட்ராய்ட் போன் அப்படிமாங்க அந்த மாதிரி போனை வாங்கி கொடுத்துறாதீங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம தனியாவே இருக்க நம்ம பையன் நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு நினைக்காம குழந்தைகள் மேல ஒரு கண்ணாவே இருங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவங்களை பெற்றுட்டா மட்டும் பார்த்தாலும் அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் பேசணும். ஆனா இன்னொரு விஷயம், மழை பெஞ்சுதா? எங்க பெஞ்சுலையா வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி பூச்சாட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை, கடந்த 5 வருடங்களாக 2 லட்சம் விவசாயிகளுக்கு மேல தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. என்ன காரணம்? தண்ணீர் இல்லாம விவசாயம் இல்லாம.
சங்க இலக்கியங்கள்ல பாடாத அந்த காவிரி ஆறு பாடாத இலக்கியங்களே கிடையாது. அப்பேற்பட்ட காவிரி ஆற்றுலயே இன்னைக்கு தண்ணி இல்லை. காரணம் நம்ம தான் கருணம், வேற யாரும் கிடையாது. மரங்கள் இருந்தா தான் மழை பெய்யும். மரங்கள் இருக்கா பூரா கட்டடங்களா எழுப்பியாச்சு. என்னதான் மாட மாளிகைகளை கட்டினாலும் சரி, ஒரு மனிதராகப்பட்டவன் தண்ணீர் இல்லாம உயிர் வாழ முடியாது. அதனால மரம், மழை வேணும் அப்படின்னா தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும்னா மழை வேணும், மழை வேணும்னா மரங்கள் வேணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மரங்களை வெட்டாம மரங்களை நட்டாலே போதும், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவோம் அப்படின்னு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த கிராம மக்களுக்கு நன்றி என்று கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு ரொம்ப பேசுறீங்க அப்படின்ற காரணத்தால உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு செக் வைக்கணும் இல்லையா? அதிகமா பேசுற ஆளுகள் இனிமே யாருக்கிட்டையுமே நீங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்ற முறையில அண்ணா எக்கோ பண்ணுங்க.
பாடுறேன்.